ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பிளானட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன படம் பார்க்க போகிறோன்னா, ஒரு தரமான த்ரில்லர் படங்க. இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி எந்த ஹிண்ட்டும் எந்த ஒன்லைனும் நான் சொல்ல விரும்பலை. நீங்களே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பா, ட்விஸ்ட் அண்ட் டோன்ஸுக்கு பஞ்சமே இல்லை. அண்ட் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் பிளானட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கி படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ்கோ ரஷ்யாவில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. 1985 நடக்குது அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு டென்ஸ் மியூசிக்கோடைய படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லேடி வந்து கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் வருது, இந்த பாருங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சு போச்சு, நீங்கள் தயவு செஞ்சு உடனே எம்பசிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்க எம்பசிக்கு போயிட்டு இருக்காங்க. நமக்கு அப்படியே அடுத்தடுத்து மாண்டேஜ் ஷாட்ஸில் தான் காட்டுறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, அங்கங்கே இருக்கிறவங்க, அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நிற்கிறாங்க, அவங்கள போய் ரெண்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. திடீர்னு ஒருத்தவங்க காஃபி ஷாப்பில் உட்காந்து காஃபி குடிச்சிருக்காங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் ஒரு லேப் மாதிரி இருக்குது, அந்த இடத்துல போய் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவர் அன்னாரம் பார்த்து டக்குன்னு எதையோ உடச்சி வாயில் ஊற்றிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. கட் பண்ணால் இந்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேர் தான் அலெக்சி. இவரும் ஒரு பொண்ணை பிடிச்சி கேட்டுட்டு இருக்காரு, அது சொல்லுது, நான் அமெரிக்கன் சிட்டிசனுங்க அப்படின்லாம் சொல்லுது. ஆனாலும் இந்த பொண்ணையும் பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இன்னொரு சீனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்த லேடி ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சாங்கல்ல, அவங்க வந்து எம்பசிக்கு போயிட்டாங்க போல் இருக்கு. போயிட்டு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க, அந்த செக்யூரிட்டி உள்ள விட மாட்டேங்கிறான், இந்த மாதிரி நான் சொல்கிற ஆளுக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுட்டு இருக்கவே என்ன ஆகுதுன்னா, இங்கே இந்த சைட்லேருந்து வேகமாக ஒரு வண்டி வந்து இவங்களை இடிக்குது. சம்மடி கட் பண்ணால் இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரூம் மாதிரி இருக்கு, உட்காந்துட்டு இருக்காங்க. சுற்றி பார்த்தா ரஷ்யன் போலீஸ் ஆளுங்க. அந்த இடத்துக்கு ஒரு மெயின் சீஃப் மாதிரி ஒருத்தன் வரான், வந்து அந்த லேடியை பார்த்தா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. இவன் வந்து உட்காந்துட்டு அப்படியே பொறுமையாக பேசுகிறான், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் கொடுக்குற மெசேஜை உங்கள் ஆளுங்களுக்கு சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். சரின்னு கட் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்குது, ஒரு ஆள் கையில் வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஒரு பார்சல் மாதிரி கொண்டு வந்துட்டுருக்காரு. கொண்டு வந்து ஒரு டேபிளில் வைக்கிறாரு, அவரும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அந்த டேபிளில் இருக்கிறோம், அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணால் என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி சீனில் ஒரு லேடியை காமிச்சாங்களா, அவங்களோட தலை, அவர் அப்படியே கத்திக்கிட்டு அப்படியே ஜெர்க்காகி பின்னாடி போகிற பாருங்கள். இதை வந்து ஜூம் அவுட் அப்படியே அந்த டேபிளை ஜூம் அவுட் பண்ணி காட்டும்போது அந்த டேபிள் என்ன இருக்குன்னு பார்த்தா, சிஐஏ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சின்னு போட்டிருக்கு. இப்படியே கட் பண்ணி தான் நமக்கு வந்து டைட்டிலை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்கோ மறுபடியும் மாஸ்கோவில் தான் காட்டுறாங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து வண்டியில் இறங்குறாரு, அவர் எங்கேயோ போகிறார், எங்கன்னு பார்த்தா மார்க்கெட்டுக்கு. அந்த ஏரியாவில் ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி இருக்குது, உள்ளே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எதையும் வாங்க வந்த மாதிரி தெரியல, ஒரு மூஞ்சியாக பார்த்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. மெயினாக வந்து பொண்ணுங்க ஃபேஸ், பொண்ணுங்க ஃபேஸுங்களையாக பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு. திடீர்னு போய் ஒரு கடைக்கு முன்னாடி நிற்கிறாரு. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா, அந்த பொம்மைங்க வித்துட்டு இருக்கு, ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே பொம்மைங்க இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொம்மைங்க. ஸோ அந்த கடையில் நிற்கிறாரு. அந்த கடையில் இருக்கிற பொண்ணை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேச போகிறாரு, இந்த மாதிரி உன் பேர் என்ன, உனக்கு இங்கிலீஷ் பேச வருமா அப்படின்னு. ஏன்னா அது ரஷ்யா இல்லையா, அவங்க லாங்குவேஜ் தான் பேசுவாங்க, இங்கிலீஷ் அவ்வளோ கம்மியாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு பேச ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்லாம் கேட்டிருக்காரு, என் பேர் ஆனா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஸோ அவங்க பேர் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து நான் பாரிஸில் இருக்கிற ஒரு பெரிய மாடலிங் ஏஜென்சியோட ஆள், நான் இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து செலக்ட் பண்ணிட்டு போவேன், அங்கே மாடல்ஸ் ஆக்குறதுக்கு பெரிய பிரைட் ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு அவர். சொன்ன உடனே, அப்படியா, நான் இங்கேயே பிஸியாக இருக்கிறேன் அப்படின்ன உடனே, என்ன பிஸியா, எது இந்த பொம்மை கடையிலையா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை இல்லை எனக்கு நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே, அது ஒன்றும் பரவாயில்ல, அங்கேயும் போய் நீ வந்து படிப்பை கண்டினியூ பண்ணலாம், நாங்கள் வந்து தங்குறதுக்கு ட்ரெயினிங் எல்லாமே நாங்களே கொடுப்போம், இந்த மாதிரி உன்னோட பாஸ்போர்ட்டு உன்னோட விசா எல்லாமே நாங்களே அரேஞ்ச் பண்ணுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் வந்து பாரிஸ் போயிட்டாங்க. அங்கே போய் அந்த மாடலிங் ஏஜென்சியில் போய் பார்க்கணும்ல ஆளுங்களை. ஸோ அங்கே போயிட்டு பார்க்குறாங்க, எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க, இவங்களை வந்து ரொம்ப பிடிச்சிருது எல்லாருக்கும், ஏன்னா இவங்க செம்ம அழகாக இருப்பாங்க நம்ம ஹீரோயின். ஸோ பிடிச்சிருது எல்லாருக்கும். பார்த்துட்டு அடுத்த சீன் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு லேடி வந்து இவங்க தங்குற இடத்த கூட்டு போகுது. அங்கே போய் பார்த்தா அது வந்து ஒரு பெரிய வீடு தான், ஆனால் அங்கே ஏற்கனவே ஒரு 5-6 பொண்ணுங்க தங்கியிருக்கு. ஸோ அங்கே போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே அதில் வந்து மாட் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு தான் இவங்களுக்கு இவங்க கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆகுது, ஃப்ரெண்டு மட்டும் இல்லை கேர்ள் ஃப்ரெண்டும் ஆகுது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி, அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அடுத்த நாள் வந்து ஷூட்டுக்கு போகிறாங்க. மாடல்ஸ்னால் என்ன, அப்படி வித விதமாக ட்ரெஸ் போட்டு டெய்லி அந்த ஃபோட்டோ எடுக்கிறது அது இது அந்த மாதிரி ஒர்க் தானே. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கவே பிஸியாக போகுது, காலையில் போகிறாங்க, நைட்டு 1:30 திரும்பி வரதுக்கு, வித விதமாக எடுக்கிறானுங்க ஃபோட்டோ, அங்கே திரும்பி இங்கே திரும்பி இப்படி போ அப்படி வான்ட்டு பல பல ட்ரெஸ்ஸுங்களை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி நைட் எடுத்து வரும்போது பார்த்தா அவங்க ரூமில் பார்த்தா வேறு யாரும் தூங்கிட்டு இருக்காங்க. சரின்ட்டு வந்து பார்த்தா இவங்க அந்த மாடு கூட தான் தூங்குறாங்க. கட் பண்ணால் ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி போயிட்டுருக்கு. அந்த பார்ட்டினால இந்த மாடல்ஸ் அந்த பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் அப்படிலாம் இருப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவரும் இந்த நம்ம ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்கார் போல். ஸோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும், ஹீரோயினும் அந்த பெரிய ஆளும் பேசிட்டு நிற்கிறாங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கவே கட் பண்ணால் 2 மாதம் கழிச்சு அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா அந்த நம்ம ஹீரோயினும் அந்த பெரிய ஆள் சொன்னாலே அவங்க ரெண்டு பேரும் ரூமில் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க, ஓரளவுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி போயிட்டு இருக்க போல. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே உங்களை பற்றி தெரியலையே, நான் எப்படி உங்கள் கூட வந்து மேற்கொண்டு பழகுவேன், எனக்கு வந்து யாருன்னே நீங்கள் தெரியல, நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன
எனக்கு வந்து உங்களை ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அவர் வந்து சொல்றாரு, என்ன இப்போ வந்து என்னை பத்தி தெரியணும் அவ்வளவுதானே, நான் வந்து வந்து வழக்கமாக அந்த போரிங் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், ஏற்றுமதி இறக்குமதி இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை இல்லை எனக்கு என்னமோ நீங்க வேற ஏதோ பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு உடனே, அதுக்கு மேலே உனக்கு ஏதாவது தெரியணுமா, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னா வெறும் துணி அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் கிடையாது, நான் வந்து தேவைப்படுற கண்ட்ரிஸுக்கு வந்து தேவைப்படுற நாடுகளுக்கு நான் வந்து வெப்பன்ஸ் அதாவது இந்த வந்து இந்த துப்பாக்கி அதெல்லாம் கூட சப்ளை பண்ணுவேன் அப்படின்னு அப்படி லைட்டாக அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்படிதான் இதான் நான் பண்ற வேலை, உனக்காண்டி நான் எந்த உண்மையும் நான் சொல்லுவேன், நீ கவலைப்படாத, நான் வேற எதுவும் பெருசா பண்ணல, இதை தான் பண்ணிட்டு இருக்கேன், ஏதாவது உனக்கு ப்ரூஃப் வேணுமா, எல்லா ப்ரூஃபும் இங்கே தான் இருக்கு போய் பாரு, நான் உன அவ்வளோ லவ் பண்றேன், உனக்கு எல்லாம் தெரியும் என்னை பத்தி அப்படின்னு அவர் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கவே சரி ஓகே நான் உங்களை நம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, பாத்ரூமுக்கு போறாங்க, ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போய் பார்த்தா இவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து ஏதோ வயர் மாதிரி எடுத்து கீழே போடுறாங்க. ஐயோ யாரா இவங்க அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரி இருக்கு. பாத்ரூம்ல இருந்து வெளில போனவங்க கூலா என்ன பண்றாங்க, அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ள இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து அந்த ஆளை போட்டு தள்ளுறாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நமக்கே. அடுத்த சீன் பாத்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு எங்க காட்டுறாங்கன்னா மாஸ்கோல தான். நம்ம ஹீரோயினை பாத்தீங்கன்னா ரொம்ப அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தன் போட்டு, அவங்க அப்படியே ஒரு மாதிரி டல்லா தான் இருக்காங்க. அடுத்த சீன்ல பார்த்தா ஏதோ ஜாப் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, லேப்டாப்ல நேவியில சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாப் வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து கத்துறான், நீ என்னத்த செலக்ட் ஆகிற போற, நீ வர வர ரொம்ப திமிராயிட்டல, நான் உன்னை வந்து கண்டுபிடிச்சி இங்க வீட்டுக்கு கூட்டு வரலன்னா நீ வீடே இல்லாம இருந்திருப்ப. அதாவது பாத்தீங்கன்னா இவங்க வந்து தெருவில் தான் தங்கிட்டு இருந்திருப்பாங்க வீடு இல்லாம, சோ இவன் தான் வந்து கண்டுபிடிச்சி கூட்டு வந்திருப்பான் போல. அதை வந்து சொல்லிட்டு இருக்கான், நீ ஒண்ணுமே பண்ண மாட்டேன் வர வர அப்படின்னு ஏதோ திட்டிட்டு இருக்கான். பயங்கரமா சண்டை நடக்குது, இது எப்பயுமே இப்படிதான் நடக்கும் போல, இவங்க எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்க சகிச்சுக்கிறாங்க அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணா வந்து நம்ம ஹீரோயின் தான் வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில பார்த்தா இந்த பாய் ஃப்ரெண்ட் தான் பார்த்தா ஒரு பெரிய கார்ல வந்திருக்கான், அவன் காரே இல்லாது கார்ல வந்திருக்கான். பக்கத்துல பார்த்தா ஒரு பொண்ணு, பின்னாடி 2 ஆளுங்களும் உட்காந்துருக்காங்க. அது ஏதோ லூசுங்க மாதிரி தான் இருக்கு. எல்லாம் உட்காந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு இருக்கான், வா வா நம்ம போலாம், நான் வீட்டுக்கு தான் போறேன் வா அப்படின்ட்டு. எங்க கூப்பிட்டு போறான்னு பார்த்தா ஒரு ஏடிஎம் மாதிரி இருக்கு, போய் நிக்கிறாங்க. அவனும் அவங்க ஆளுங்களும் பின்னாடி இறங்குறாங்க. பின்னாடில இருந்து டிக்கில பார்த்தா டிக்கில இருந்து ஒரு ஆளை தூக்கிட்டு வராங்க. யாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு வயசானவர் போல, அவர் மூஞ்செல்லாம் அடிச்சு உடச்சு வச்சிருக்காங்க, ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அவரை கூட்டு போய் அந்த ஏடிஎம்ல நிக்க வச்சுட்டு அவர் ஏடிஎம் கார்டை வாங்கி அதில் விட்டுட்டு இந்த பின் நம்பரை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கவே நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் கார்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா பின்னாடி போலீஸ் வந்துருது. போலீஸ் வந்தோடனே எல்லாரும் அங்கிருந்து எஸ்கே போறாங்க, மாறி மாறி சுட்டுக்கிறாங்க, இந்த ஆளுங்களும் சரி போலீஸும் சரி. சுட்டதுல ஒருத்த அங்கே இறந்துடுறான், இந்த லேடியும் அங்கேயே தள்ளி விட்டு போயிடுறாங்க. இவங்க கார்ல வேகமா போயிட்டு இருக்காங்க, போலீஸ் சுரத்திக்கிட்டே வருது. கார் போய் ஒரு இடத்துல அடிச்சு விழுது, ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்க எப்படியோ தப்பிச்சு எஸ்கேப் ஆகி நம்ம அந்த ஹீரோயினும் அவங்க பாய் ஃப்ரெண்ட் மட்டும் வீட்டுக்குள்ள போயிடறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க பாரு கிளம்பு கிளம்பு டைம் கிடையாது, இங்க நம்ம 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது, போலீஸ் தேடிக்கிட்டு வரும், கிளம்பு கிளம்பு 5 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பேக் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் பேக் பண்ண சொல்றான். ஹீரோயின் வந்து அப்படியே அப்பதான் அவங்க வாங்கிட்டு வந்த காய்கறி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அப்படியே போய் சாவகாசமா ஒரு சோஃபால போய் உட்கார்றாங்க. திரும்பி பார்த்தா யாரோ அங்க ஆல்ரெடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல அலெக்சின்னு ஒருத்தர் காமிச்சாங்கல்ல, அவர் தான். ஸோ அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு இங்கிலீஷ்லேயே, உனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி வந்து லைஃப்ல நிறைய டேர்னிங் பாயிண்ட் வரும், அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும், உனக்கு வந்து இது அந்த மாதிரி ஒரு டைம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அவங்க பாய் ஃப்ரெண்ட் உள்ளேருந்து வரான். வந்தவுடனே அவனை அங்கேயே இவர் போட்டு தள்ளுறாரு. நம்ம ஹீரோயின் கண்ணை கூட சிமிட்டலை, அப்படியே அவரை பார்த்து கேட்குது, உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் நான் இங்கிலீஷ் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் வந்து சொல்கிறார், அலெக்சி நீ வந்து நேவியில் சேரணும் அப்படின்ட்டு ஜாப் அப்ளை பண்ணியிருந்தியா, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் வந்து எதில் வேணால் அப்ளை பண்ணுவேன், இங்கேருந்து எனக்கு போகணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே, உங்கள் அப்பா வந்து மிலிட்ரியில் பெரிய ஆளாமே, அதே நீ போடவே இல்லை ஜாப் அப்ளிகேஷனில், அதோட நீயும் வந்து மிலிட்ரியில் இருந்திருக்க, 17 வயசு வரைக்கும் ட்ரைனிங்கில் இருந்திருக்க, ஏன் வெளியில் வந்துட்டேன், ஏன் வந்து அங்கேருந்து நீ அதை எப்படி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறம் தான் நான் விட வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக்கு, அவங்க அம்மா அப்பாக்கு பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகுது. ஸோ இதை சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அலெக்சி சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் டேலண்ட்ஸு உங்களோட இந்த அறிவாற்றல் இந்த அறிவு திறமை இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே, அப்போ எனக்கு வேலை கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் உங்களுக்கு வேலை தான் கொடுக்குறோம், 1 வருஷம் வந்து மிலிட்ரி ட்ரைனிங், அதுக்கப்புறம் 4 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் நீங்கள் வேலை பார்க்கணும், 4 வருஷம் வேலை பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை ஃப்ரீயாக விட்டுருவோம், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்குது, இந்த ஆள் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்காரு, என்ன வேலை நமக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறது. ஏன்னா ரஷ்யா அப்படின்னு சொல்லும் போதே இந்த மாதிரி வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு புரிய வருது, இவங்க வந்து இந்த கேஜிபி சொல்லுவாங்கல்ல ரஷ்ய உளவுத்துறை அதை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இவங்களுக்கு புரிய வருது. ஏன்னா இவங்க அப்பா மிலிட்டரி மேன் தானே, ஸோ அதனால இவங்களுக்கு அது புரிய வருது. ஸோ கேட்குறாங்க அடுத்த க்வெஸ்டினே, சரி இப்போ நான் உங்களை பார்த்துட்டேன், எனக்கு உங்கள் முகம் தெரியும், ஒன்று நான் இந்த வேலைக்கு ஒத்துக்கிட்டு உங்கள் கூட வரணும், இல்லைனா என்னை எங்கேயே கொண்டுட்டு போயிடுவீங்க தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் தான் சொன்னல உங்களுக்கு நிறைய அறிவு இருக்குன்னு, கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவரும். இங்கே பாருங்க எனக்கு உங்கள் மேலே சுத்தமாக நம்பிக்கை வரல, எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மறுபடியும் இதே மாதிரி ஒரு இடத்துல தான் போய் நான் மாட்ட போகிறேன்னு எனக்கு தோணுது, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இருந்த ஒரு கத்தி எடுத்து அவங்க கையே வெட்டிக்கிறாங்க. ரத்தம் பொல பொலன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு, அவர்
உடனே அவரை காட்டுறாங்க அலெக்சியை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தப்பு பண்ணிட்டியேம்மா, கொஞ்சமாவது நம்பிக்கை இருக்கணும் அப்படின்ட்டு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நம்பிக்கையா? கடைசியாக நான் ஆம்பளைங்களை நம்பினதுனால இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்களா அப்படின்னு உடனே, ஆம்பளைங்களை நம்புன்னு சொல்லலை, உன்னையே நீ நம்புன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காரு. ஓகே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வந்து அந்த அந்த காயம்பட்டது இல்லையா, அதில் அப்படியே கை வச்சு அந்த ரத்தத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த சீன் இங்கே முடியுது. ஸோ இதோட இந்த ஃப்ளாஷ்பேக்கும் முடியுது. அதாவது நம்ம ஹீரோயின் எப்படி கேஜிபிக்குள்ளே வந்தாங்க அப்படின்ற கதை இது. ஸோ இப்போ கட் பண்ணி வந்து கரண்ட்டில் தான் கட்டுறாங்க, அதான் அந்த ஆளை வந்து போட்டு தள்ளினாங்கல்ல. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா, அவங்கள பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரூம் மாதிரி இருக்குது, அங்கே வச்சிருக்காங்க. வெளியில் அந்த கண்ணாடிக்கு வெளியில் இங்கே யார் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு மொட்டையை ஒருத்தர் நிற்கிறான். அவனை பார்த்து யார் வரா அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் சீனில் அதாவது ஒரு சிஐஏ ஆளை பார்த்துருப்போம்ல, அதாவது அவர் டேபிள் கூட தலையை வெட்டி வைப்பாங்களே அனுப்புவாங்களே அந்த ஆள் தான் இவர். இவர் வந்து அந்த மொட்டையை கேட்டுட்டு நிற்கிறார். அவன் என்ன பண்ணா இவ்வளோ நேரம் இங்கே இருந்ததில்ல, கையை காலதை அசைச்சாலா தண்ணி கேட்டாலா அப்படி இப்படின்னு என்னத்தையும் கேட்டுட்டு இருக்காரு. இவர் கேட்டுட்டு அந்த ரூம்குள்ளே போகிறார். போயிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து, இந்த மாதிரி நான் வந்து மில்லர் என் பேர், நான் இங்கே கொலை நடந்தது வந்து பாரிஸில் இல்லையா, ஸோ நான் வந்து இங்கே பாரிஸில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் பேச்சை. இந்த மாதிரி வந்து உங்கள் பேர் என்ன அப்படின்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கவே, பயங்கரமான லைஃபாக இருக்கே உங்களுக்கு, எப்படி கொஞ்சம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து ஒரு மார்க்கெட்டில் பொம்மை வித்துட்டு இருந்தீங்க, இப்போ பார்த்தா பயங்கர டாப் மாடல் ஆகிட்டீங்க அப்படின்னு உடனே, ஆமாம் அதெல்லாம் தன்னால் நடந்தது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு வந்து அந்த இறந்து போனவர் சொல்லி அவரை தெரியுமா அப்படின்னு உடனே, தெரியும், எப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படின்னோடனே, இவங்க அப்படி நான் லவ் பண்ணுறேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை, ஏன்னா இவங்க லவ்வே பண்ணியிருக்க மாட்டாங்க தான் அவனை. ஸோ இவங்க வந்து, ஆமாம் தெரியும், அவன் எங்கள் ஏஜென்சியில் வந்து ரொம்ப லிங்க் வச்சிருந்தான், அப்பப்போ பார்ப்போம் வருவோம் போவோம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அவனை கடைசியாக எப்போ பார்த்தீங்க அப்படின்னு போன வாரம் அப்படிங்கிறாங்க. ஓ போன வாரமா அப்படியா அப்படின்னு கேட்டே இருக்கார் இவர். சரி அப்போ இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இந்த மாதிரி அவர் வந்து இந்த நாளில் இந்த ஹோட்டலில் இறந்து போனார் இல்லையா, அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க, அவர் இறந்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹோட்டலை விட்டு வெளில வந்திருக்கீங்க, இதே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஹீரோக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. நமக்கு புரியுது அவங்க நடிக்கிறாங்கன்னு, ஏன்னா அவர்கிட்ட அவருக்கு தெரியாமல் இதை அவங்க இது பண்ணணும், ஹேண்டில் பண்ணணும்ல, ஒரு சாதாரண பொண்ணாக இருந்தால் எப்படி அந்த இடத்துல பிஹேவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அழ ஆரம்பிக்கிறாங்க. இல்லை அவர் என்னை கூப்பிட்டார் எல்லாம் உண்மைதான், ஆனால் நான் அவரை மீட் பண்ணவே இல்லை, அங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன் அவர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீங்கள் அங்கே இருந்த டைமில் ஏதாவது வந்து உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி அங்கே நடந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு அப்படி எதுவும் தெரியல, இங்கே பாருங்கள் நான் இங்கே வந்து வேலை பார்க்கணும்னு வந்திருக்கேன், இப்போ தான் என் லைஃபே ஆரம்பிச்சிருக்கு, தயவு செஞ்சு என்னை வந்து விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா நீ கிளம்பு அவ்வளோதான், இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஓகே நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல, ஒரு நிமிஷம் முடிச்சுட்டு அங்கேருந்து அவங்களும் கிளம்புறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி தான் காட்டுறாங்க. மறுபடியும் என்னென்னு பார்த்தா ஹீரோயின் நிற்கிறாங்க, அலெக்சி நின்றுட்டு இருக்காரு, அந்த கேஜிபிக்குள்ளே நிற்கிறாங்க போல ஆஃபீஸ்க்குள்ளே. அங்கே யாரும் ஒரு லேடி உட்காந்துட்டு இருக்கு, இந்த அம்மா பேர் வந்து ஒல்கா, இவங்க கேஜிபிலேயே கொஞ்சம் பெரிய கைப்பல் இருக்கு. ஸோ இவங்க கீழே வந்து நம்ம ஹீரோயினை வேலை பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு அலெக்சி. அப்போ அந்தம்மா கேட்குது, என்னையா இது ப்ரொஃபைல், இதை வச்சுக்கு நான் என்ன பண்ணுறது, ஒரு படிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது, ஹைஸ்கூல் கூட முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே ஹீரோ சொல்கிறார், இல்லை இல்லை நல்லா இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, செஸ் வந்து நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்தம்மா சொல்லுது, அதை வச்சு நான் என்ன நாக்க வலிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கு. இங்கே பாரு அலெக்சி, கேஜிபியில் வேலை பார்க்கணும்னா நல்லா ஷார்ப் மைண்ட் இருக்கணும், ப்ராப்ளமை கரெக்டாக அந்த டைமில் எப்படி சால்வ் பண்ணுமோ அப்படி கடகடன்னு சால்வ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பணும், அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் கேஜிபியில் சேர்த்துக்க முடியும், சும்மா இந்த மாதிரி யார் யாரையோ கூட்டு வந்துட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே அந்த அலெக்சி சொல்கிறாரு, இல்லை மேடம் நம்ம அதுக்கெல்லாம் சூப்பராக ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்காவை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அந்த ஓல்காவுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஒரு பிளே ஒரு ஏதோ போயம் மாதிரி போல இருக்குது, அதை எடுத்து சொல்லி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. உடனே இந்த அம்மா சொல்லுது, சரி நான் எடுத்துக்கிறேன், ஆனால் ஒரு ட்ரையல் பேசிஸில் தான் எடுத்துப்பேன், இது வேலைக்கு ஆகுமா ஆகாதான்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் அவங்கள வந்து நான் வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன், சப்போஸ் வேலைக்கு ஆகலைன்னா போனமாக தான் திருப்பி அனுப்புவேன், ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அலெக்சியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அங்கே இந்த சீன் வந்து முடியுது. கட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, அதுக்கு வெளியில் வந்து இறக்கி விடுறாங்க நம்ம ஹீரோயினை. யாரும் இந்த ஓல்காவும் அலெக்சியும் வந்துட்டு அவங்க கையில் ஒரு கண்ணை கொடுத்து, உள்ள ஒரு முட்டையை ஒருத்தருக்கான், அவனை போய் நீ வந்து கொண்டுட்டு வந்துடணும், 5 நிமிஷம் தான் டைம் உனக்கு, அதை தாண்டி வந்தேன்னா அவனை எடுத்துக்க முடியாது வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி, அதோட நீ வரும்போது அவனோட ஃபோன் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ளே போகிறாங்க, ஹோட்டலில் பார்த்தா ஹோட்டல் ஃபுல்லாக ஆளுங்க இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டு வச்சுட்டு இருக்காங்க. உள்ளே போகும்போது பார்த்தா அவங்க உட்காந்துருக்கான் அந்த முட்டையை, கரெக்டாக அவன் முன்னாடி போய் துப்பாக்கி எடுத்து நீட்டி சுடுறாங்க. துப்பாக்கியில் புல்லட் இல்லை, எப்படி இருக்கும், அவன் பாடி கார்ட்ஸ்லாம் வந்து சுத்து போட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் விடுவாங்களா, பயங்கரமாக அடி அடி நடிக்கிறாங்க, அவனுங்க கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்துறாங்க, அப்படி நிறைய பாடி கார்ட்ஸ் இருப்பாங்களே, சோ துப்பாக்கி எடுத்து மாறி மாறி சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு ஒருத்தரையா போட்டு தள்ளுறாங்க, அடிக்கிறாங்க, நொறுக்கிறாங்க, பயங்கரமாக இன்டென்ஸாக போயிட்டு இருக்கு சண்டை. இங்கே பார்த்தா காரில் இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு, பின்னாடி வழியாக வந்து வெயிட் பண்ணுறாங்க. அந்தம்மா சொல்லுது, 3 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, 4 நிமிஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. அங்கே பார்த்தா சண்டை பயங்கரமாக பிச்சு பறந்துகிட்டு இருக்காங்க, சண்டை ஹீரோயின் தனியால் சமாளிக்கிறாங்க. நம்ம படங்களில் வர மாதிரி தான் நடக்குது, அவங்க சுடுறாங்க ஹீரோயின் மேலே படவே இல்லை, ஆனால் ஹீரோயின் சுட்டா அவன் செத்துறான், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் செத்துட்டாங்க, ஐ மீன் எல்லாரும் அடிச்சு போட்டாங்க இல்லை செத்துட்டாங்க. அந்த முட்டையை அந்த கொலை பண்ண வந்தாங்களே அவன் மட்டும் தான் இருக்கான், அவன் பின்னாடி வந்து ஹீரோயின் கழுத்தை பிடிச்சிடறான். ஆனால் ஒரு வழியாக அவனை சமாளிச்சு போட்டு குத்து குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா இந்த அம்மா சொல்லுது, டைம் ஆகிட்டே இருக்குது, 5 நிமிஷம் முடிய போகுது அப்படின்ட்டு. அங்கே ஹீரோயின் பார்த்தா பயங்கரமாக போட்டு அவனை அடிச்சுட்டு இருக்காங்க, அடிச்சுட்டு அவனை குத்தி கொலை பண்ணிடுறாங்க. ஒரு வழியாக அவன் ஃபோனையும் எடுத்து முடிக்கிறாங்க. கரெக்டாக அந்த அம்மா வந்து அங்கே வந்து அலெக்சி கேட்டிருப்பார் போல, 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு. அந்த எக்ஸ்ட்ரா கொடுத்த நிமிஷமும் முடிஞ்சு அந்த அம்மா கரெக்டாக அங்கே கிளம்புது. நம்ம ஹீரோயின் வெளியில் வராங்க, அவங்களும் கரெக்டாக கிளம்பி போயிடுறாங்க. கோவமாக நம்ம ஹீரோயின் கிளம்பி அவங்க ரூமுக்கு போகிறாங்க.
கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து ஒழுகா பார்க்குறதுக்கு போகிறாங்க. அந்த ஃபோனை எடுத்துக்கிட்டு ஃபோனை கொண்டு போய் கொடுத்துட்டு அங்கே வைக்கிறாங்க. வச்சுட்டு பயங்கர கோமா, ஏன் இப்படி பண்ணீங்க, அந்த கன்ல வந்து புல்லட்டே இல்லை, ஏன் நீங்கள் தான் மாட்டி விட்டீங்க அப்படின்னு உடனே, நீ தான் அதை செக் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் காலை பார்த்துருக்கியா, எனக்கு அவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா காலில் ஒரு அடிபட்டு கால் கொஞ்சம் நடக்க முடியாமல் லைட்டாக ஒரு மாதிரி தான் நடப்பாங்க. ஸோ இது எப்படி நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இல்லை எனக்கு எதுவும் தெரியாது, என் ஃபைலை நீ படிச்சிருப்பியே, என்னாச்சு தெரியுமா, எனக்கு தான் ட்ரைனிங்கில் வந்து இப்படி தான் என்னை வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் நிறைய உல்ஃப் இருக்கும், அதாவது நிறைய நரிங்க இருக்கும், அந்த நரிங்களுக்காக நிறைய வந்து ட்ராப்ஸ் வச்சிருப்பாங்க. அதாவது ஸ்டீலில் வந்து அதை நிறைய பிடிக்க கால் அது அங்கே அந்த சைடு ஓடிச்சு அப்படின்னா அதை பிடிச்சி மாட்டுறதுக்காண்டி ட்ராப் மாதிரி வச்சிருப்பாங்க, அதில் ஏன் கால் மாட்டிச்சு. அதோட நான் வந்து அப்படியே இழுத்து இழுத்து போய் ஒரு வழியாக என் கேம்ப்ல ரீச் ஆனேன். எனக்கு இப்படி ஒரு ஹேண்ட்லர் இருந்தாங்க, அதாவது இப்போ எப்படி நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஓல்கா இருக்கோ அது மாதிரி ஓல்காக்கு ஒரு ட்ரைனர் இருந்திருப்பார்ல. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்திருந்தா கழட்டி எடுத்துக்கோ, நீ தான் பார்த்துக்கணும் உன அப்படின்ற மாதிரி ஸ்க்ரூ டிரைவரை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு புரியுது, சரி இது பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும் அந்த வேலை அப்படின்ட்டு, சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ அடுத்த சீனில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்கா தான் வந்து நம்ம ஹீரோயினை ஒரு ஒரு வீடு முன்னாடி வந்து இறக்கி விடுறாங்க. இந்த இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போ, இதுதான் இனிமேல் உங்கள் வீடு, இந்த மாதிரி கொஞ்சம் ஃபைல் கொடுத்து இதை நீ படி, உனக்கு இன்னும் 2 weeks தான் டைம் இருக்குது அடுத்த வேலைக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுதான் என்ன வேலை அப்படின்னு பார்த்தா, இந்த பாரிஸ்க்கு போகிறது. அதாவது இவங்க வந்து மார்க்கெட்டில் இருந்து ஒரு பொம்மை கடை வச்சிருக்கிற மாதிரியும் அப்படிலாம் கிரியேட் பண்ணி அந்த ஆள் வந்து இவங்களை பார்க்க வந்திருப்பான்ல, அவன் வந்து அந்த உண்மையாகவே அந்த மாடலிங் ஏஜென்சிலேருந்து வரவன் தான். அவனை வந்து எப்படியோ நம்ம ஹீரோயின் வந்து மீட் பண்ண வச்சிருப்பாங்க. அந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போதே அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு வழியாக அவன் வந்து சேர்றதே ஹீரோனோட கடைக்கு தான் இருக்கும். ஸோ அவன் வந்து எப்படியோ அவங்க வந்து செலக்ட் பண்ணி கூட்டு போயிடுவான். ஸோ இது நடந்துட்டுருக்கும். நம்ம ஹீரோயின் வந்து பாரிஸ்க்கு வர்றது, அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எல்லாத்தையுமே இந்த கேஜிபி ஆளுங்க வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்க, என்ன நடக்குது, யாரை போய் எங்கே மீட் பண்ணணும், எல்லாத்தையுமே. ஸோ வந்து அந்த பார்ட்டிக்கு வராங்கல்ல அந்த பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணுவாங்களே, அதுவுமே வந்து எதிர்ச்சியெல்லாம் நடக்கலை. இவங்க வாண்டடாக தான் அந்த பார்ட்டிக்கு போவாங்க, ஏன்னா அப்போ தான் அவங்க வருவோம், அவங்ககிட்ட பேசி பழகணும், அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகி அவனை போட்டு தள்ளணுங்கிற பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதனால இவங்க வந்து மெயினாக இவன் தான் டார்கெட், இவங்க பாரிஸ்க்கு வந்தது காரணமே இவன் தான். ஸோ இதையுமே அந்த அம்மா வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓல்கா ஒரு இடத்துல உட்காந்து வீடியோவாக பார்த்துட்டுருக்கு, செக்யூரிட்டி கேமராவில் பார்த்துட்டுருக்கு, இவங்க ஆளுங்க வச்ச கேமரா தான், ஸோ அதில் பார்த்துட்டுருக்கு. இது மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்சுவலி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த பார்ட்டிக்கு அப்புறமா ஒரு 2 months கழிச்சு தான் அவனை போட்டு தள்ளுவாங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அவனை போட்டு தள்ளி அவன் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவன் செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் வெளியே நிற்பான். அவனையும் போட்டு தள்ளிட்டு அழகாக அங்கேருந்து வராங்க அந்த ஹோட்டலுக்கு ரூம்லேருந்து. வந்துட்டு அந்த செக்யூரிட்டி அங்கே இருக்கிற, அதாவது ஹோட்டலுக்குள்ளே இருக்கிற செக்யூரிட்டி டேப்ஸ் இருக்கும்ல, அங்கேருந்து கேமரா சிசிடிவி கேமரா டேப்ஸ் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணுறாங்க ஹோட்டலே. இவங்க அந்த போலீஸ் கிட்ட கிடச்சது பார்த்தீங்கன்னா வெறும் வெளியில் இருக்கிறது, ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது மட்டும்தான், அதை அவங்களால டெலிட் பண்ண முடியல. ஸோ ஹோட்டலில் இருக்கிறது மட்டும் டெலிட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸோ இதை வந்து இந்த ஃபோனில் இந்த ஓல்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவர் கூப்பிட்டு விசாரிச்சார் இல்லையா நம்ம சிஏ ஆள் அந்த மில்லர், ஸோ என்னாச்சு அப்படின்னு ஓல்கா கேட்டுட்டு இருக்கவே, இல்லை அவங்க என்னை நம்பிட்டாங்க, ஒன்றும் இல்லை நீ போகலான்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் கிளம்பி வந்துட்டேன். என்னது நம்பிட்டாங்களா, அது நம்புற மாதிரி இல்லையே, சரி எதுக்கும் கேர்ஃபுல்லாக அடுத்த வாரம் நீ வந்து மாஸ்கோக்கு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து மாஸ்கோக்கு வந்துட்டாங்க போல, நம்ம ஓல்கா சொன்ன மாதிரி உங்களை இங்கே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையாங்க, அங்கே தான் ஒரு மாதிரி சோகமாக போகிறாங்க. என்னடா ஒரே கொலையும் இதுவுமா இருக்கே, ரத்த கலரையாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கவலையாக இருக்கவே, அன்னரை யார் வரான்னு பார்த்தா அவங்க வீட்டுக்கு அலெக்சி வராரு. பார்த்தா இந்த இடத்துல இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஒரு லிங்க் இருக்கும் போல இருக்கு. அதோட கட் பண்ணால் எங்கே காட்டுறாங்க அப்படின்னா கேஜிபி ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. இப்போ யாரை காட்டுறாங்க இந்த ரூமில் அப்படின்னு பார்த்தா அலெக்சி இருக்காங்க, ஓல்கா இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே யார் அதில் மெயினாக உட்காந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சிருப்பாங்க. ஒரு அம்மா கூப்பிட்டு மிரட்டிட்டு இருப்பார், ஒரு பெரிய ஆள், அந்த மாதிரி நீ எனக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் உங்கள் ஆளுங்களுக்குன்னு சொல்லிட்டு. அவர் தான் இவர். இவர் வந்து கேஜிபியிலே நம்பர் 1 போல் இருக்கு. இவர் பேர் வந்து வெசிலியேவ். இந்த வெசிலியேவ் வந்து ஹீரோயினோட நம்ம ஆனாவோட ரிப்போர்ட்ஸ்லாம் அந்த இது ஃபைல்லாம் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்காரு, கேட்டுட்டு இருக்காரு, என்ன இந்த பொண்ணுக்கு ஃபேமிலி கிடையாது, எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, இவன் என்ன நேரம் வேணாலும் நமக்கு அகேன்ஸ்டாக மாறலாம், யாரையும் வச்சு இவளை மிரட்ட முடியாது, என்ன பண்ணலாம், என்ன இது அப்படின்னு கேட்டுட்டுருக்காங்க. யார் இந்த வெசிலியேவ், அதுவே ஓல்கா சொல்கிறாங்க, இல்லை நம்ம அவளை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கோம், சூப்பர் அசர்ட்டிவ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, சரி நீ செஸ் நல்லா விளையாடுவேன் அம்மையா அப்படின்னு கேட்டுட்டுருக்காரு அவரும். உடனே நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, அவர் ஏதாவது கொஷின் இருக்கா அப்படின்னு கேட்டுருப்பார் போல் இருக்கு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் 1 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு எனக்கு, 1 வருஷம் வந்து நான் ஃபீல்டில் வேலை பார்த்துட்டேன், எனக்கு நான் வந்து 5 இயர்ஸில் கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா முன்னாடி அலெக்சி சொல்லியிருப்பார், ஓல்காவும் சொல்லியிருப்பாங்க, 5 இயர்ஸ் முடிஞ்சோடனே நீ போயிடலாம், நீ வந்து எங்கனாலும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை இவங்க கேட்ட உடனே இந்த வெசிலியை என்ன பண்ணுறாரு, உள்ளேருந்து ஒரு கன் எடுத்து நீட்டி, இங்கே பாருமா கேஜிபிலேருந்து வெளில போகணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, அது என்ன வழி நீ தெரிஞ்சிக்க விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து நீட்டிக்கிட்டே கேட்குறாரு. இவங்க கண்ணில் வந்து தண்ணியாக வருது ஒரு மாதிரி, இல்லை இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையாட்டுறாங்க. மண்டையாட்டிக்கிட்டே இவர் மறுபடியும் நம்ம ஓல்கா மூஞ்சும் மாறுது, அலெக்சி மூஞ்சும் மாறுது. அதுக்கப்புறம் இவர் மறுபடியும் கேட்குறாரு இந்த வெசிலியை, சரிம்மா செஸ் விளையாடலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து கீழே வச்சுட்டு கேட்டவே, இல்லை இல்லை இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடி வந்துடுறாங்க வெளியே. அடுத்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலையை கண்டினியூ பண்ணணும்ல, சரின்னு பாரிஸ்க்கு வந்துடுறாங்க. இப்போ அந்த மாடலிங் வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணோம் சரின்ட்டு அவங்க ரூமில் வந்து அங்கெல்லாம் வரும்போது பார்த்தா இப்போ புதுசாக ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குல்ல அந்த மாடு, அது வந்து வேற ஒரு வீடு இவங்களுக்காண்டி தனியாக பார்த்துருக்கும் போல. ஸோ அதை வந்து சுற்றி காமிச்சிக்கிட்டு இருக்கு, நல்லா இருக்குல்ல அப்படி இப்படிலாருக்கு. நம்ம ஹீரோயின் டல்லாகவே இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல, எப்படியாவது இல்லை வந்து எஸ்கேப் ஆகணும்ல பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எங்கேயோ போயிட்டு வேற யாரோ ஒரு ஃபோனை வாங்கிட்டு அலெக்சிக்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் என்னமோ எனக்கு ஃப்ரீடம்லாம் கொடுத்துருவீங்க 5 வருஷத்தில் அப்படின்லாம் சொன்னீங்க அப்படின்னு. இந்த பாரு வெசிலியர் சொன்னதெல்லாம் நீ கேட்ட மட்டையில் ஏற்றிக்காத, நீ வந்து இப்போதைக்கு
டைமை மட்டும் ஓட்டு, 5 வருஷங்கிறது இப்படி போயிடும், எப்படியும் ஆளுங்க மாறுவாங்க, உன்னோட நிலைமை மாறும், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, சரி எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுங்கள், இன்கேஸ் நான் எப்படியாவது இதுலேருந்துலாம் தப்பிச்சு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து என் பக்கம் இருப்பீங்களா, எனக்காண்டி ஹெல்ப் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி என் பக்கம் இருப்பீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் வந்து நல்லா மேக்ஸிமம் முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சி ஃபோனை வைக்கிறாரு. ஸோ கட் பண்ணால் அடுத்த சீனும் அப்படியே தான் போகுது. நம்ம ஹீரோயின் வந்து டல்லாக இருக்காங்க, அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள வந்து குச்சிப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்படிலாம் போயிட்டு இருக்கவே கட் பண்ணால் என்ன ஆகுதுன்னா, அவங்க இப்போ மாடலிங் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாடல் ஃபோட்டோ ஷூட் போட்டிருக்கு, ஒரு ஹீரோயினோட சேர்ந்து இன்னும் 2 பொண்ணுங்க, மொத்தமாக 3 பேர் நின்றுட்டு அங்கே போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கிறவன் போட்டு படுத்திக்கிட்டு இருக்கா அவங்கள, அப்படியே அவங்கள நிற்க வச்சுக்கிட்டு ஃபோன் பேசிகிட்டு இருப்பான். ஃபோன் பேசுகிறான் பேசுகிறான், அப்படி இல்லைங்க அப்படி இல்லைங்க அசையாதீங்கன்னு வேறு சொல்கிறாங்க. அவன் பாட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கான், வரமாட்டேங்கிறான் ஃபோட்டோ எடுக்க. இவங்க ஹீரோயின் வந்து காண்டாயி அப்படியே அந்த போஸ்ட்லேருந்து கலந்து அப்படியே வந்து அவனை போட்டு டங்கு டங்குன்னு அடிச்சுட்டு மூக்கெல்லாம் ரத்தம் அவனுக்கு ஊற்றுது. அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்பி எங்கே வராங்கன்னு பார்த்தா கேஜிபி ஆள் தான் ஒருத்தர் வெளியே வெயிட் பண்ணுறாரு காரில். ஏதோ அடுத்த அசைன்மெண்ட் வந்துருச்சு போல அவங்க ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். அங்கே பார்த்தா ஓல்கா உட்காந்து சொல்லிட்டு இருக்கு, இந்த மாதிரி இன்னொரு ஒரு டார்கெட் அடுத்த டார்கெட்டு, நீ அவனை போய் போட்டு தரணும், அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் அவனோட ப்ரீஃப் கேஸ் என்னென்னமோ எடுத்து வர சொல்லி சொல்கிறாங்க. உள்ள அவன் ரூமில் அவன் மட்டும்தான் இருப்பான், ஆனால் வெளியே வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பான், அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க. அதோட வந்து அந்த ரூமில் வந்து சிங்க்குக்கு கீழே, பாத்ரூமில் சிங்க்குக்கு கீழே கன் இருக்குது, அதோட மேலே வந்து நாங்கள் வந்து வயர்லாம் வைக்க முடியாது, அதாவது இவங்க வந்து ஒட்டு கேட்க முடியாது அங்கே என்ன நடக்குதுங்கிறது, ஏன்னா அதெல்லாம் செக் பண்ணி அனுப்புகிறவங்க போல், அதனால் வந்து ஒயர்லாம் வச்சு நான் அனுப்ப முடியாது, வெறும் அந்த அதாவது சிங்குக்கு கீழே வந்து அந்த பாத்ரூம் சிங்க்கு கீழே வெறும் அந்த கன் அது மட்டும் தான் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கு, ஸோ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க. இவங்களும் எந்த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் அந்த ரூமுக்கு போகிறாங்க, போயிட்டு பார்த்தா செக்யூரிட்டி கார்டு செக் பண்ணுறான், பண்ணிட்டு அவனும் உள்ள போகிறான். ஸோ இவங்க பாத்ரூம் போகணும் அப்படின்ட்டு போயிட்டு கரெக்டாக அந்த துப்பாக்கி எடுத்து வந்து 2 பேரையும் போட்டு தள்ளுறாங்க. போட்டு தள்ளிட்டு வெளியில் 1 நிமிஷம் அந்த லாபி, அதாவது அந்த ரூமுக்கு வெளியில் வந்து நின்று ஒரு மாதிரி அழகிறாங்க. அவங்களால முடியல, ஒரே கொலையும் ரத்தமுமா இருக்கா அவங்களால அது முடியல, அவங்க நின்று ஒரு மாதிரி அழுதுட்டு இருக்காங்க 1 நிமிஷம். அதை வந்து இந்த கேமரா அங்கே செக்யூரிட்டி கேமரா இருக்கும்ல அது வழியாக யார் பார்க்குறா அப்படின்னு பார்த்தா நம்ம ஓல்கா. அவங்க வேற ஒரு ரூமில் இருந்துக்கிட்டு இங்கே இந்த வெளியில் நடந்தது அவங்க, அதாவது அவங்க வெளியில் வந்து அழுதுட்டு இருந்தது ஓல்கா பார்த்துட்டு இருக்கு. ஸோ இவங்க ரூமுக்கு வந்த உடனே ஆனா ரூமுக்கு வந்த உடனே நம்ம ஓல்கா கேட்குது, எவ்வளோ நேரம் 12 நிமிஷமா எவ்வளோ நேரம் ஏன் அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே, ஆமாம் அவன் எனக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ணல, அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்ட்டு இருக்க உடனே, சரி ஓகே எல்லாம் கொண்டு வந்துட்டியா, சரி ஃபிங்கர் பிரிண்ட் எங்க அப்படின்னு உடனே, ஃபிங்கர் பிரிண்ட்டா அப்படி எதுவும் நீங்கள் சொல்லி ஃபிங்கரை கொண்டு வர சொல்லி சொல்லியிருந்தோம், நீ படிக்கலையா சரியா அப்படின்னு உடனே, எது ஃபிங்கரா இப்போ நான் போய் மறுபடியும் ஃபிங்கரை கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம ஹீரோயின். ஆமாம் போ அப்படின்னு சொல்லி அனுப்புது அந்த அம்மா. சரின்ட்டு மறுபடியும் அந்த ரூம்குள்ளே போயிட்டு அவன் ஃபிங்கரை கட் பண்ணி எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி செக் பண்ணுது, செக் பண்ணிட்டு சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு ஒன்று, சரி இனிமேல் நான் இன்றைக்கி இன்னும் வேறு யாரையாவது கொன்று அவங்க கை காலை தான் எடுத்துகிட்டு வரணுமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி அழுதுகிட்டே கேட்குறாங்க நம்ம ஹீரோயின். இவங்க வந்து ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க நம்ம ஒழுங்காக பார்த்துட்டு, சரி போ வெகேஷன் எடுத்துக்கோ, கொஞ்ச நாள் லீவில் இரு, கொஞ்ச நாள் மைண்டெல்லாம் நீ வந்து கிளியர் பண்ணிக்கோ, அப்புறமா வா போ வெகேஷன் எடுத்துக்கோ, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த மாடை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்ப சொல்கிறாங்க நம்ம ஹீரோயினை. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து வெக்கேஷனுக்கு தான் போயிருக்காங்க மாடோட, போய்கிட்டு அங்கே வெக்கேஷன் முடிஞ்சு திரும்பி வந்து ஓல்கா பார்க்குறாங்க. இந்தாங்க நான் உனக்கு போஸ்ட் கார்டெலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குது நம்ம ஹீரோயினை. அது மதிக்கவே இல்லை அந்த ஓல்கா. சரி ஓகே மறுபடியும் வேலைக்கு ஆரம்பிக்கலாமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அடுத்தடுத்து மாண்டேஜ் ஷாட்ஸில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, அடுத்தடுத்தான் நிறைய பேர் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதானே அவங்க வேலை. ஸோ இப்போ போய் கொலை பண்ணுறாங்க, அவங்ககிட்ட இதை எடுத்து நீங்கள் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. போயிட்டுருக்கவே திடீர்னு ஒரு நாள் வந்து ஐஃபில் டவர் இருக்குல்ல பாரிஸில், அதுக்கு பக்கத்தில் ஓல்கா நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஏதோ. அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து கொடுக்குறாங்க ஏதோ ஒரு டெலிவரி போல இருக்குது, அதை கொடுத்துட்டு அப்போ ஓல்கா சொல்லுது, இந்த மாதிரி நீ அடுத்த வாரம் மாஸ்கோ வர, பாஸ் வந்து உன்னை பார்க்கணும், அதாவது வெசிலியவ் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கட் பண்ணால் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோயின் மாஸ்கோக்கு வந்துட்டாங்க. பார்த்தா நம்ம அலெக்சி கூட தான் இருக்காங்க ஒரு கிளாசெட்டில், அது ஏதோ ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி இருக்குது, பார்த்தா கேஜிபி ஆஃபீஸ்லேயே ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா கூட அலெக்சி கூட ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. அடுத்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா அலெக்சியும் நம்ம ஆனாவும் வந்து வெசலியை பார்க்க போகிறாங்க அந்த அவர் ரூம்குள்ளே. அங்கே போய் அவர்கிட்ட பேசி செஸ் விளையாடிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஓல்கா வந்து உனக்கு மெடல் ஆஃப் ஆனர்லாம் கொடுக்கணும்னு பார்க்குறான், என்ன பயங்கரமாக நீ வந்து வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காரு. அவர் கேட்டுக்கிட்டே இங்கே பாரு பெருசாக செரிமனிலாம் ஒன்றும் இருக்காது, என்ன அதாவது உன் சர்வீஸ் முடிஞ்சுது அப்படின்னா, சர்வீஸ் முடிஞ்சதுன்னா என்ன, நீ செத்ததுக்கப்புறம் உன்னோட பென்ஷன் வந்து உன்னோட பசங்க யாராவது இருந்தால் போகும், அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டானுங்க, உன் ஃபோட்டோ வேணால் இந்த என்ட்ரன்ஸில் அங்கே வந்து ஒரு செவத்தில் தொங்க விடுவானுங்க, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நீ என்ன நினைக்கிற இதை பற்றி நம்ம கேட்டுட்டு செக் அப்படின்னு அவர் சொல்கிறார். செஸ் விளையாடிட்டு இருக்காங்கல்ல செக் அப்படின்னு இவர் சொன்னோடனே அந்த டைமில் பார்த்தா வெசலி நம்ம அலெக்சி பார்க்குறாரு ஹீரோயின் கையில் ஏதோ வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு கீழே. சரி நீ அவர் அதை நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கவே ஹீரோயின் வந்து செக் மேட் அப்படின்னு வச்சுக்கிட்டு கன் எடுத்து அந்த வெசலியவியை போட்டு தள்ளுறாங்க. கட் பண்ணால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படின்னு காட்டுறாங்க. எங்கே என்ன டைம் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஆள் போட்டு தள்ள வந்திருப்பாங்கல்ல, அந்த சிங்க் கடையில் கூட கன் ஒழிச்சு வச்சிருப்பாங்க, நம்ம ஓல்கா கூட அவரோட ஃபிங்கர் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்குமே அந்த கேஸ். ஸோ கரெக்டாக அவங்க சிங்க் கடையிலேருந்து அந்த கன் எடுத்துகிட்டு போய் சுடும்போது பார்த்தா கன் சுடாது, அது பிளாங்க் போல் இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே சாகலை, ஆனால் திபு திபுன்னு ஒரு 10 போலீஸ் ஆஃபீஸர் வந்துடுறாங்க, வந்து நம்ம ஹீரோயினை சுற்று போட்டுறாங்க, கையில் விலங்கு மாட்டி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த இடத்துக்கு யார் வரான்னு பார்த்தா நம்ம மில்லர் வராரு, நம்ம சிஐஏ ஆள் வந்து உட்காந்துக்கிட்டு, இங்கே பாருமா நாங்கள் உன்னை எப்போலேருந்து ஃபாலோ பண்ணுறோம், இல்லை எப்படி இது நடந்தது அதெல்லாம் சொல்லி இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா 5 நிமிஷம் தான் டைம், அதை தாண்டி நீ டைம் ஆச்சு அப்படின்னா உங்க ஆளுங்க ஒன்றை போட்டு தள்ளிடுவாங்க சந்தேகத்தில், அதனால நான் வந்து ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கு வரேன். நீ இந்த மாதிரி வந்து அங்கே ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் மேனை கொலை பண்ணாங்களே பாரிஸ்க்கு வந்து, அவரை கொலை பண்ணதுக்கு, அவர் செக்யூரிட்டியை கொலை பண்ணதுக்கு, இப்போ இவங்க ரெண்டு பேரும் கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து உன வந்து இங்கே ஃப்ரான்ஸ்லேயே வந்து ஜெயிலில் போட்டோம்னா நிறைய வருஷம் நீ கிடக்கணும் இல்லை,
அது ஜெயிலையும் நிறைய கொடுமைப்படுத்துவாங்க. அதை தாண்டி எங்களுக்கு வந்து வேற ஒரு இடத்துல ஒரு பிளாக் ஜெயில் மாதிரி ஒன்று இருக்கு. அங்கே போட்டோம்னா என்னென்ன கொடுமை உனக்கு பண்ண முடியுமோ அவ்வளோ கொடுமையும் எங்கள் ஆளுங்க பண்ணுவாங்க. இதெல்லாம் வேணுமா இல்லை எங்களுக்காண்டி நீ வேலை பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் அழுறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அவங்க இருந்துக்கிட்டு, ஆமாம் உங்களுக்கு நான் வேலை பார்த்தா மட்டும், எங்கள் ஆளுங்க மாதிரி தானே நீங்களும் என்னை அடிமையாக வச்சிருக்க போறீங்க, அதானே அதுக்கு நீங்கள் என்னை இங்கே கொண்டுருங்க, எனக்கு இந்த உயிரே வேண்டாம், என்னை இங்கே கொண்டுருங்க அப்படின்னு உடனே, அது கரெக்ட் ஆப்ஷனாக தெரியல, சரி நான் வேணா உனக்கு ஃப்ரீடம் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு உடனே, எங்கள் ஆளுங்களும் ஃப்ரீடம் தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க, எங்கள் ஆளுங்களும் விட்டுருவேன் தான் சொன்னாங்க, நீங்கள் தான் பெட்டராக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே, அவர் பெட்டரா என்ன சொல்லலாம், சரி உனக்கு வந்து நான் 3 வருஷம் நீ எங்கள் கீழே வேலை பாரு, அதுக்கப்புறம் நாங்களே எங்கேயாவது உங்களை செட் உன்னை வந்து செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோடனே, அதெல்லாம் என்னால் முடியாது, 1 வருஷம் நான் வேலை பார்க்குறேன், ஏன்னா நான் 1 வருஷம் அங்கே வந்து உங்களால் நடிக்கிறதே கஷ்டம், அந்த கேஜிபி இதில் வந்து உங்களால் நான் நடிக்கிறதே கஷ்டம், 1 வருஷத்துக்கு மேலே முடியாது, ஸோ 1 வருஷம் நான் வேலை பார்க்குறேன், அதுக்கப்புறம் என்னை வந்து ஏதாவது ஒரு ஐலாண்டில் நீங்கள் செட்டில் பண்ணணும், எனக்கு வந்து நீங்கள் ப்ரொடக்ஷனும் கொடுக்கணும், என்ன நீங்கள் பாதுகாக்கணும் அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவரும் சரி ஓகே அப்படின்னு, ஹவாய் ஹவாயின்னு ஒரு இடம் இருக்குது யூஎஸ்ஏல ஒரு ஐலாண்ட் அது, ஸோ அதை வந்து ஒத்துக்கிறான் அந்த மில்லர், சரி ஓகே இந்த இடத்துல வந்து உன்னை செட்டில் பண்ணுறோம், 1 வருஷம் நீ வேலை பாரு அப்படின்னு சொல்கிற, சரி ஓகே நீ இப்போலேருந்து வந்து யூஎஸ்ஏட ப்ரொடக்ஷனில் இருக்க, என்னோட ப்ரொடக்ஷனில் என்னோட பாதுகாப்பில் நீ இருக்கு அப்படின்னு சொல்லி டீல் சைன் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அடுத்த சீனில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த லாபியில் நின்று அழுவாங்களே, அந்த லோல்கா கூட பார்த்துட்டே இருக்கும் அவங்க அழுகிறத அந்த செக்யூரிட்டி கேமரா வழியாக, ஸோ அவங்க இதுக்காண்டி தான் அழுதுருப்பாங்க அந்த டைமில், அது நமக்கு புரியல, ஸோ இதுக்காண்டி தான் அவங்க எழுதிருப்பாங்க. எழுதிட்டு ரூமில் வந்த உடனே கொடுத்துட்டு, நீ ஏமா 12 நிமிஷம் அவங்க என்ன பண்ண அப்படின்னு கூட ஓல்கா கேட்கும். ஸோ அந்த சீன் தான் போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ மறுபடியும் அவங்க ஃபிங்கர் எடுத்து வர சொல்லிட்டாங்க, நம்ம ஹீரோயின் வந்து ஃபிங்கர் எடுக்கணுமே இப்போ வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு வராங்க. நம்ம மில்லர் நின்றுட்டு இருக்காரு, என்ன வேணும் அப்படின்னு உடனே, இந்த மாதிரி ஃபிங்கர் கட் பண்ணி நான் கொண்டு போகணும் அப்படின்னோடனே, அந்த ஆள் கத்துறான், அந்த கொலை அதாவது அன்னைக்கு கொலை ஆயிருக்க வேண்டியவன் கத்துறான், அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவனை பிடிச்சி அமுக்குறாங்க அந்த போலீஸ்காரங்க, சரிடா வெட்டி கொடுங்க அவங்க அவங்களுக்கு ஃபிங்கரை வெட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்கிட்ட கொடுத்த உடனே, இல்லை நிறுத்துங்க நான் தான் அவன் ஃபிங்கரை வெட்டணும், ஏன்னா கேஜிபியில் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக கட் பண்ணணும், வேற ஏதாவது மாற்றி கீத்தி கட் பண்ணிட்டா அவங்களுக்கு தெரியும் அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க, நான் தான் கட் பண்ணணும் ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி கட் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் ஓல்காட்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வெக்கேஷன் போவாங்க இல்லையா. ஸோ வெக்கேஷனில் கூட என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் மாட் வந்து இவங்க கூட இல்லாத டைமில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வேற ஒரு ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மில்லர் இருக்கான், என்ன அவன் தனியாக கூட்டு போய் பேசுகிறான், வேற ஒரு க்ளோசட் மாதிரி ஒரு கபோர்டு மாதிரி இருக்குது அந்த இடத்துல கூட்டு வந்து பேசுகிறான், நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னா, இல்லை நீ ப்ரொடக்ஷனில் இருக்கல என் பாதுகாப்பில் இருக்கல அதனால் நான் உன்னை பார்த்துக்கணும் இல்லை, அதனால தான் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அவன் ஏதோ எங்களுக்கு ரூட் விடுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான், அவங்களும் ஒரு மாதிரி அப்படி பார்த்துட்டே நிற்கிறாங்க. கட் பண்ணால் அடுத்த சீன் பார்த்தா ஏதோ ஒரு அங்கே வெக்கேஷன்லேயே ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கு, அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாட் வந்து ஏத்தாப்பில் உட்காந்து பேசிகிட்டே இருக்கு, இந்த மாதிரி நான் நமக்கு நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு வீடு கட்டலான்னு இருக்கேன் அப்படி இப்படின்னு பேசிட்டுருக்கு. ஹீரோயின் மைண்ட் பண்ணுற மாதிரியே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அந்த மாட் வந்து அங்கேருந்து எந்திரிச்சு போகுது, நீ ஏதோ சரியான மூடில் இல்லை போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகுது. தூரத்தில் இருந்து பார்த்தா அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம மில்லரும் உட்காந்து நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கா அந்த ஆள். அந்நேரம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வரும் ஃபோன் வருது, யாருன்னு பார்த்தா நம்ம ஓல்கா. அதுவும் சொல்லுது, நல்லா இருக்கு போல, இடம் சூப்பராக இருக்கு போல, நீ உட்காந்துருக்கிற ரெஸ்டாரண்ட் கூட செம்மையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதையுமா பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்டு ஃபோன் வைக்கிறாங்க. அன்றைக்கி நைட்டும் பார்த்தீங்கன்னா மாடு கூட தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சு போயிட்டு மில்லரோட கனெக்ஷன் இருக்கு போல அவங்களுக்கு, இப்போது மில்லர் அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது, அவங்க கூட ஒரு லிங்க் வச்சுக்கிறாங்க. ஸோ இங்கே வெக்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு ஓல்காவை பார்ப்பாங்கல்ல, அந்த பாஸ்ட் டென்ஸ் நம்ம கூட வந்ததே, அப்போ பார்த்தீங்கன்னா ஓல்காவை பார்த்து வந்து போஸ்ட் கார்டை கொடுப்பாங்களே அந்த சீனை காட்டுறாங்க. வெக்கேஷன் நல்லா போச்சு போல் இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குது ஓல்காவும், ஆமாம் சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீனுமே பார்த்திங்க அப்படின்னா இவங்க மில்லரை தான் மீட் பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரி இருக்கு, மில்லரை மீட் பண்ணுறாங்க. அங்கேயுமே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. ஸோ இவர் அந்த அம்மா பெட்டில் படுத்துருக்கு நம்ம ஹீரோயின் ஆனா படுத்துக்கி, இவர் பாத்ரூமில் போய் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே வந்து ஃபோனில் கேட்குறாரு. எழுத்தாப்பில் பார்த்தா ஒருத்தர் நின்று இங்கே நடக்கிறத பார்த்துட்டு இருக்கான் போல, யார் இவர், அவன் வந்து மில்லரோட ஆள் தான், அவர் கேட்குறாரு ஃபோன்லேயே அவள் ஏதாச்சும் பண்ணுறாங்க அவ, ஏன்னா அவங்க வந்து பெட்ரூமில் படுத்திருக்காங்க, இவர் பாத்ரூமில் இருக்கார்ல, ஸோ அவன்கிட்ட கேட்குறாரு ஃபோன் பண்ணி, அவள் ஏதாச்சும் அங்கே வந்து என்ன கொல்லவோ இல்லை என் சூட்கேஸ் எடுக்கவோ ஏதாச்சும் பண்ணுறாளா, ஏன்னா ஒரு ரஷ்யன் ஸ்பை இப்படி டக்குன்னு இவங்க பக்கம் வந்துட்டாங்க. ஸோ இவங்களை மானிட்டர் பண்ணணும்ல, என்ன தான் நம்ம ஹீரோயினை வந்து அவருக்கு பிடிச்சிருந்தாலும் அவர் வேலையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும்ல, அதுக்காண்டி வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்காரு. ஸோ இல்லை அப்படின்னு சொன்ன உடனே, சரி நீங்கள் இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் ஹீரோயின் பார்க்குறதுக்காக அந்த பெட்ரூமுக்கு வராரு. இப்போ நம்ம மில்லர் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆனா கிட்ட, இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும், நீ மாஸ்கோக்கு போனதுக்கப்புறம் கேஜிபியும் சிஏஏவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தது. எப்போ வரைக்கும்னா வெசிலியவ் வந்து டைரக்டராக வர வரைக்கும், வெசிலியவ் எப்போ கேஜிபிக்குள்ளே வந்தானோ அப்போலேருந்து எங்களுக்கும் கேஜிபிக்குள்ளே இருந்த அந்த ரிலேஷன்ஷிப்பே கட் ஆகிடுச்சு, ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு. அதனால அப்படின்னு சொல்லவே, ஓ அப்போ அவனை வந்து கொல்ல சொல்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கேட்குறாங்க. அவனை கொண்டுட்டு நான் அங்கேருந்து வெளியே வந்துட முடியுமா, என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒன்று, உன்னை வந்து கரெக்டாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வரது எங்கள் பொறுப்பு, நாங்கள் வந்து எல்லாம் பார்த்துக்குறோம், ஃபுல் பிளான் எப்பயோ ரெடியாக இருக்குது, நீ வந்து கொலை பண்ண மட்டும் செய்யணும் அவ்வளோதான் அப்படின்னு ஒன்று. ஏன் அங்கே உங்க ஆளுங்க இருப்பாங்களா, அமெரிக்கன் ஸ்பைஸ் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு கொலை பண்ணிக்க வேண்டியதானே, ஏன் என்ன போட்டு நோண்டுறீங்க அப்படின்னு உடனே நம்ம மில்லர் சொல்கிறார். இப்போ தான் அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பேரை கொண்டிருப்பாங்கல்ல, பிடிப்பாங்கல்ல இப்போ எல்லா இடத்துலையும் அவங்க எல்லாரையும் கொண்டிருப்பாங்க போல் இருக்கு, அதுக்கு வந்து இந்த வெசிலியை தான் சொல்லியிருப்பான் போல. அதை சொல்கிறாரு நம்ம மில்லர், இந்த மாதிரி அவங்க எல்லாரையும் ஒரே நாள் வந்து கொண்டுட்டான், அவங்கள வந்து விட்டுருக்கலாம், ஸ்பை தான் நான் ஒத்துக்கிறேன், அதுக்காண்டி இப்படி பண்ணியிருக்க வேணாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கவே, ஓ அப்போ உங்களுக்கு யாரும் அவங்க இல்லைன்னு என்ன சொல்கிறீங்களா அப்படின்னு உடனே, சரி நான் வந்து நீ பண்ணு கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலை, நீ எனக்காண்டி பண்ணுவியான்னு தான் கேட்குறேன் அப்படின்னு உடனே
ஆனால் நீ இதை பண்ண அப்படின்னா இதுதான் உனோட கடைசி வேலையாக இருக்கும். எங்கள் சைடில் இருந்து இதுக்கு மேலே உனக்கு வேலை இருக்காது, நீ ஸ்ட்ரைட்டாக போய் ஹவாயில் செட்டில் ஆகிடலாம். உனக்கு அந்த வீடெல்லாம் கூட நான் பார்த்து வச்சிட்டேன், அதுக்கப்புறம் நீ என்னோட ப்ரொடக்ஷனை தான் ஃபுல்லுமே இருப்பேன், நான் உன பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, நம்ம ஹீரோயினும் ஒத்துக்கிறாங்க, ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்கேருந்து கிளம்பும் போது கேட்குறாங்க, நான் எப்படி இருந்து வெளியில் வருவேன், எனக்கு இன்னுமே பயமாக இருக்குது அப்படின்னோடனே, நீ அதை முடிச்சுட்டு வெளியே வா, உன்னை ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து நானே வந்து கூட்டு போகிறேன், நான் அங்கே கேஜிபி வாசல்லே நிற்பேன் உனக்காண்டி, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ எந்த சீனை காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆனா வந்து மாஸ்கோ வந்துட்டாங்க. ஒரு சீனில் வந்து அலெக்சி கூட ஒன்றா இருப்பாங்கல்ல, அந்த ஒரு கிளாசட் ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி அவங்க ஆஃபீஸ்க்குள்ளேயே, கேஜிபி ஆஃபீஸ்க்குள்ளேயே. ஸோ அந்த சீன் தான் அது. ஸோ அலெக்சி வந்து அந்த ரூம் விட்டு வெளில வந்த உடனே ஆனா வந்து துப்பாக்கிலாம் ரெடி பண்ணி உள்ளே வச்சுக்கிறாங்க அவங்க ட்ரெஸ்ஸுக்குள்ளே. வச்சுக்கிட்டு வெளில வந்து தான் அடுத்த சீன் தான் செஸ் விளையாடுவாங்க, வெசிலியை கூட வெசிலியை போட்டு தள்ளுறாங்க. ஸோ அந்த சீனை முடிஞ்ச உடனே நம்ம அலெக்சி வந்துட்டு கன் எடுத்து நிட்டுறாரு, என்ன பண்ணியிருக்கீங்க, ஏன் வெசிலியாவே கொண்டுட்டு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கவே, இங்கே பாருங்க நான் எப்போ எதுவுமே உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, நான் உங்களும் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்களுக்கு தான் அலெக்சியை பிடிக்குமே. அதனால வந்து அலெக்சிக்கு வந்து ஒரு தூக்க மருந்து மாதிரி ஒன்று போட்டுறாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டுட்டு அங்கே அவங்க துப்பாக்கிலாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இங்கே பார்த்தா கேஜிபி ஆஃபீஸுக்கு வெளியில் நம்ம மில்லர் வந்து காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கடையில் அந்த வெளியே இருக்க செக்யூரிட்டிலாம் வந்து நீங்கள் யாருங்க இங்கே நிற்கிறது, போங்க போங்க அப்படின்னு திட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் போகலை, நாங்கள் இந்த மாதிரி பெரிய ஆளுங்க, இங்கே எங்களுக்கு வந்து அனுமதி இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அதுக்கடையில் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து அவசர அவசரமாக வெளில வராங்க, யாருக்கும் தெரியல, ஏன்னா எந்த சவுண்டும் எதுவுமே கேட்காது வெளியே, அதனால அப்படியே வெளியில் வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப தூரம் வரணும் போல் இருக்கு வாசலுக்கு. அவர் நம்ம மில்லர் பார்த்தா இங்கே அந்த வாசலையே பார்த்துட்டு இருக்காரு, என்னடா இன்னும் காணமே அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருக்கவே அங்கே பார்த்தா அந்த வெசிலியை செத்து கிடந்தாங்கல்ல, அலெக்சி வந்து அந்த இடத்துல மயங்கி விழுந்து கிடக்கிறாள், அலெக்சிக்கு முழிப்பு வந்துருது. அலெக்சி போயிட்டு வெசிலியோட டேபிள் கீழே ஒரு பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும் போல, ஒரு அலாரம் மாதிரி, அதை அமுக்கி விட்டுறாரு. ஸோ அந்த பில்டிங் ஃபுல்லாக அலாரம் அடிச்சிருது. ஸோ என்ன பண்ணுவாங்க, எல்லா கார்ட்ஸும் எல்லா இடத்துலையும் அப்படியே தேட ஆரம்பிச்சாங்க, ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. யாரெல்லாம் வெளியில் வந்துருக்காங்களோ அவங்களாம் சுடணும் அப்படின்ற மாதிரி, அதாவது ஆப்போசிட் டைரக்ஷனில் யார் போயிட்டு இருக்காங்களோ, அதாவது நம்ம ஹீரோயின் தான் இப்போ வெளியில் வர மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்து சுட ஆரம்பிச்சிருக்காங்க, நம்ம ஹீரோயினை மாறி மாறி சுடுறாங்க. ஆனால் இந்த எஸ்கேப் சீன் வந்து அல்டிமேட்டுங்க இந்த படத்தில், பயங்கரமான அட்ரினலின் ரஷ்ஷு, இதை பார்த்தே ஆகணும் நீங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்ல சைக்கிள் கேப்பில் நம்ம ஹீரோயின் வந்து எஸ்கேப் ஆகி ஒரு ஒரு இடத்துலையும் தாண்டி தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம தமிழ் படங்களில் வர மாதிரி தான், எல்லாரும் சுடுவாங்க, நம்ம ஹீரோயின் மேலே படாது, ஆனால் இவங்க சுடுவாங்க அவங்க சுத்துருவாங்க, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தா மில்லரை வந்து நீங்கள் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவர் நான் போக மாட்டேன் நீங்கள் தான் நின்றுட்டு பிரச்சனை மாதிரி இப்போ போயிட்டு இருக்குவாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயின் இந்த மாதிரி விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. இங்கே மில்லரை பிடிச்சி இவங்க திட்டிக்கிட்டே இருக்கவே என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே வந்து வெளியிலே வந்து செக்யூரிட்டி, வெளியில் இருக்கிற செக்யூரிட்டிக்கெல்லாமே அலாரம் வந்துடும் இந்த மாதிரி உள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. சரின்ட்டு மில்லர் அங்கேருந்து கிளப்பி அமைச்சிடுவாங்க. அவர் பயந்துக்கிட்டே ஐயோ என்னடா அது அப்படின்ட்டு ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி டல் ஆகி அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் இன்னுமே உள்ளேருந்து சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்போ எங்கே போகிறார் அப்படின்னா, மாட் பார்க்க தான் போகிறாரு. அதான் ஆனாவோட வீடு. ஸோ போயிட்டு மாட் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி வந்து நீ வந்து கேஜிபியில் வேலை செய்யா, அங்கே வேலை செய்யா, இங்கே வேலை செய்யான்னு போட்டு உலுக்கி எடுக்கிறாரு. அது அழுது அப்படியே, ஒரு 10 போலீஸ்காரங்க நின்று மண்டையில் துப்பாக்கி வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும், அழுது தேவங்கிட்டு இருக்காது. இவர் வந்து போட்டு உலுக்கி எடுத்துட்டு இருக்காரு, இங்கே பாரு ஆனா எங்கே பார்த்தியா அப்படின்னு ஒன்று, இல்லை தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கிட்ட இருந்து ஃபோன் வந்து முதல்ல எங்கிட்ட தான் சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழை வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணை இவருக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, சரி சரி எல்லாரும் வெளில போங்கன்னு போலீஸ்காரங்களை பார்த்து சொல்லிட்டு, இங்கே பாருமா சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், ஆனால் எதாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு. அடுத்த சீன் பார்த்தா இவர் ஆஃபீஸில் தான் இருக்கார் போல இருக்கு. இவர் வந்து கன்கிராஜுலேட் பண்ணுறாங்க எல்லாரும், பா சமப்பா நீ இவ்வளோ நாள் பிளான் பண்ணி சமையா தூக்கிட்டு அந்த ஆளாக சூப்பர்ப்பா அப்படின்னோடனே, சரி தேங்க்யூ அவர், ஆனால் முடியல அவளால், ஏன்னா அவர் அந்த பொண்ணை வந்து ரொம்ப பிடிக்கும்ல ஆனால் அவள், ஸோ அவளை இன்னும் காணும் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி டல்லாகவே பேசிகிட்டு இருக்காரு. கேட்குறாரு அந்த வந்த ஆளுங்க கிட்ட, உங்களுக்கு வந்து தெரியுமா அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்ன உடனே, என்ன செத்து போயிருப்பா, அவள் எப்படி உயிரோட வந்திருக்க முடியும் சொல்லு அப்படின்னு பேசிட்டு கிளம்புறாங்க. இவர் ஒரு மாதிரி சோகமாக இருக்கார். பார்த்தா அவருக்கு பேஜரில் வருது, பேஜர் தான் அப்போலாம் ஃபேமஸ், கொஞ்சம் முன்னாடி தானே இது, செல்ஃபோனுக்குலாம் முன்னாடினு வச்சுக்கோங்க, பேஜரில் வந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து இந்த பார்க்கில் இந்த டைமிங்கில் வந்து என்ன மீட் பண்ணுங்க ஆனா அப்படின்னு போட்டு வருது. இவர் உடனே சிரிக்கிறாரு. இந்த சீன் இங்கே முடியுது. இப்போ நம்ம மில்லர் வந்து பார்க்குக்கு தான் கிளம்பி போறாரு. போகும்போதே அப்படியே நம்ம காட்டுறாங்க என்ன அப்படின்னா, மில்லரோட ஆளுங்க அதாவது சிஏயோட ஆளுங்க வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு அவங்க இங்கே நடக்கிறது அந்த வீடியோ ஆடியோ எல்லாமே அவங்களும் கேட்டுட்டு கொஞ்சம் பேர் இருக்காங்க அந்த யூனிட் மாதிரி இருக்கு. அதில் அது மாதிரி நம்ம மில்லர் வந்து அப்படியே நடந்து வந்துகிட்டே இருக்காரு. வந்துட்டார் கிட்டதான் அந்த பார்க்கில் வந்து ஒரு ஏரியாவில் உட்கார்ற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு டேபிள் வந்து அவர் உட்காராரு. பக்கத்தில் யார், நம்ம அலெக்சி உட்காந்துருக்காரு அந்த டேபிளில். அதை பார்த்துட்டு யாராவது அப்படின்ட்டு நம்ம மில்லர் வந்து கேட்குறாரு ஃபோன்லேயே, இது யார், அலெக்சியா அந்த கேஜிபி ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கவே அலெக்சி கிட்ட காட்டுறாங்க. இப்போ அலெக்சி வந்து இது யார் பக்கத்தில் அந்த சிஏ ஆளா அப்படின்னு அவரும் அவங்க ஆளுங்கிட்ட, அவங்க ஆளுங்களும் இங்கே பக்கத்துலேயே தான் இருக்காங்க எல்லாம். இதே மாதிரி அவங்களும் வந்து வீடியோ அப்புறம் ஆடியோ இது மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி உட்காந்து அங்கே பார்த்தா ஓல்காவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா அலெக்சிக்கிட்ட, ஆமாம் அவன் வந்து மில்லர் தான் சிஏ ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுவும். அப்போ நம்ம மில்லர் வந்து சுற்றி சுற்றி இப்படி பார்க்குறாரு, சுற்றி எங்கே பார்த்தாலும் அந்த கேஜிபி ஆளுங்க நிற்கிறானுங்க. ஏ என்ன இங்கேருந்து கூப்பிடுங்கடா, எப்படியாவது கூப்பிடுங்கடா அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க ஆளுங்கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் அதை வந்துடுவோம், 20 seconds அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூஎஸ் ஆளுங்க அந்த போலீஸ் ஆளுங்க வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. யாரும் நம்ம மில்லர் அங்கேருந்து தூக்குறதுக்கு அதை கூட்டு வரதுக்கு இப்படி 10 seconds 5 seconds போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தா யார் வரானா, நம்ம ஆனா வந்துடுறாங்க. சரி சரி நிறுத்துங்க நீங்கள் அப்படியே பின்னாடி போங்க, ஆனா வந்துட்டா இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மில்லர் சொல்கிறாரு. சரி நான் அந்த கூப்பிட வந்த ஆளுங்க போயிடுறாங்க.
ஆனால் வந்த உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து அலெக்சியை கிஸ் பண்ணுறாங்க. இது அப்படியே மில்லர் இங்கே ஆன் பார்த்துட்டு இருக்காரு. அலெக்சியை கிஸ் பண்ண உடனே அலெக்சி வந்துட்டு, உன்னை இப்படியே என் வெறும் கையாலே கொன்று போட்டுணும்னு தோணுது தெரியுமா அப்படின்னு உடனே, எனக்கு எல்லாம் தெரியுது புரியுது, ஒரு நிமிஷம் இரு நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சியை கூட்டிட்டு நம்ம மில்லர் இருக்கிற டேபிளுக்கு வராங்க. வந்து அலெக்சியை உட்கார வச்சுட்டு போய் மில்லரை கிஸ் பண்ணுறாங்க. என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி தான் நமக்கே இருக்கு. மில்லரை கிஸ் பண்ணிட்டு வந்து அவங்களும் உட்காராங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா வேற யாரும் லவர்ஸ் இருக்காங்களா எங்களை தாண்டி, அவங்களையும் வர சொல்லி பேசுவோம் அப்படின்னு உடனே மில்லர் அப்படி சொல்கிறாரு. சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஆனா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் தான் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாக்கெட்லேருந்து ஒரு பென்ட்ரைவ் மாதிரி எடுத்து அலெக்சி கிட்ட கொடுக்குறாங்க. அது என்ன, அது என்ன பென்ட்ரைவ் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெசிலியை கொலை பண்ணுவாங்கல்ல அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவரோட லேப்டாப்லேருந்து கேஜிபியோட சீக்ரெட்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த பென்ட்ரைவ் எடுத்து இப்போ அலெக்சி கிட்ட கொடுக்குறாங்க. மில்லர் கிட்ட வந்து சிஏஓட சீக்ரெட்ஸ் இதில் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒன்று கொடுக்குறாங்க. அது எப்போ எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதை வந்து மில்லர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் செம்மையாக வேலை பார்த்துருக்கமா நீ சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கவே வந்து, இங்கே பாருங்க நான் உங்களுக்கு சேர வேண்டியதை ரெண்டு பேர்ட்டையுமே கொடுத்துட்டேன், என்ன வந்து யாருமே நீ எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க ப்ளீஸ், எனக்கு எனக்கு இது போதும், நான் இதில் இருந்து எல்லாமே தள்ளி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே, ஓ அப்போ உன்னை யாராச்சும் வந்து ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நீ இந்த சீக்கிரம் எல்லாம் வெளியே விட்டுருவேன் அதானே சொல்ல வரேன் அப்படின்னு மில்லர் கேட்கவே, அந்த அளவுக்கு நானும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன், அந்த அளவுக்கு நீங்களும் என்னை பண்ண வைக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன், உங்க ரெண்டு பேரையும் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே வந்து நம்ம அலெக்சி சொல்றாரு, எப்படியுமே இது ஒரு 6 மாசத்துல வெளியே வரதான் போகுது, அதுக்கப்புறம் உன்னை வந்து அவங்க எல்லாரும் பண்ண தான் போறாங்க அப்படின்னு சொல்லவே வந்து நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இங்கே பாருங்க எனக்கு வந்து ஒரு நாள் ஃப்ரீடம் கூட இதுக்கு முன்னாடி கிடைக்கல, 6 மாசங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம், கிடைச்சா கிடைச்சிட்டு போட்டோம் அதனால எனக்கு ஒன்றும் கிடையாது, பட் அது வரைக்கும் நீங்க எனக்கு ஓகேவா நான் சொல்றதுக்கு ஓகேவா அப்படின்னு ஒன்னு, சரி ஒரு நிமிஷம் அப்படியே மில்லர் யோசிக்கிறார், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மில்லரும் வந்து ஆல் த வெரி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து மேனாவே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அலெக்சி சொல்லணும், அலெக்சியும் வந்து பயங்கரமாக யோசிக்கிறான், அவனால் வந்து ஒத்துக்கவே முடியல, ரொம்ப யோசிச்சுட்டு அப்புறம் ஃபைனலி அந்த பெண்ணை எடுத்துக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு உடனே அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து முன்னாடி ஒரு நாள் நான் கேட்டேன் உங்ககிட்ட இந்த மாதிரி நான் அதில் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா நீங்கள் சைடில் இருப்பீங்களா அப்படின்ட்டு அலெக்சிக்கிட்ட அவள் கேட்டிருப்பாங்க ஹீரோயின் முன்னாடி. ஸோ அதை சொல்லி காட்டின உடனே அப்போ அலெக்சி சொல்லுவார், நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு தான் அப்போயுமே உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு ஒன்று, இப்போயுமே நான் அதான் உங்ககிட்ட கேட்குறேன் நீ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் போதும் எனக்கு அப்படின்னு ஒன்று, சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரை எடுத்துக்கிறாரு அலெக்சி. ஸோ அப்போ அலெக்சி மறுபடியும் சொல்கிறார், இங்கே பாரு இதெல்லாம் முடிஞ்சு உனக்கு ஏதாவது மனசு மாறுச்சு அப்படின்னா நீ மறுபடியும் உன் ஃபேமிலிக்கிட்டே வந்துடு, அதாவது கேஜிபிலே வந்துரு நீ அப்படின்ற மாதிரி அலெக்சி சொல்லவே நம்ம ஆனா சொல்கிறாங்க, எனக்கு இருக்கிற ஃபேமிலி நீங்கள் ரெண்டு பேரும் தான், இந்த டேபிள் இருக்கிறது தான் என் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆனா அங்கேருந்து அப்படியே குட் பை சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தா கட் பண்ணால் ஓல்கா இதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதை தாங்க முடியல, நீ எப்படி இதுலேருந்து எஸ்கேப் ஆகலாம், நீ என்ன காரியம் பண்ண முடியாதுடி, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஓல்கா அங்கிருந்து கிளம்புறாங்க கோமா. இங்கே பார்த்தா நம்ம ஆனா வந்து அந்த பார்க்குக்குள்ளேயே நடந்து வெளியே வரணும்ல, ஸோ அதை நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அங்கே ஆப்போசிட்லேருந்து ஓல்கா வந்து நீ எப்படி அவ்வளோ அசால்ட்டாக தப்பிச்சிடலான்ட்டு நம்ம ஹீரோயினை போட்டு தள்ளுறாங்க. ஹீரோயின் அங்கேயே துடி துடிச்சு சாவுறாங்க. இருங்க இருங்க மக்களே, இன்னும் படம் முடியல, இன்னும் ட்விஸ்ட்டும் முடியல, படமும் முடியல, பாருங்கள் இதுக்கப்புறம் தான் புரியும் உங்களுக்கு ஏன் ஹீரோயின் செத்தாங்க அப்படிங்கிறது. பாருங்கள் இப்போ என்ன நடக்குது, இப்போ ஹீரோயின் செத்துட்டாங்க இல்லையா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மில்லருக்கும் அலெக்சிக்கும் தெரியுது, அவங்க வந்து டக்குன்னு ரெண்டு பேரும் துப்பாக்கியை மாறி மாறி நீட்டிக்கிறாங்க. மில்லர் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் அலெக்சி வந்து மில்லரை நோக்கி துப்பாக்கியை வச்சுட்டுருக்காரு, மில்லர் வந்து அலெக்சியை நோக்கி துப்பாக்கி வச்சுட்டுனோடனே மில்லர் சொல்கிறாரு, இங்கே பாரு அவளை நான் காப்பாற்றணும் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எல்லாரும் ஒரு நாள் சாக தான் போகிறோம்னு அலெக்சி வந்து விடவே மாட்டேங்கிறான், விடவே மாட்டோடனே சரி நீங்கள் போங்க நீங்கள் போங்க மாறி மாறி பேசிக்கிறாங்களே தவிர யாருமே போக மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, ரெண்டு சைடில் ஏஜென்ட்ஸோட ஆளுங்க, அதாவது இந்த மில்லரோட ஆளுங்க அப்புறம் அலெக்சியோட ஆளுங்க வந்து அவங்கவுங்கள பிரித்து அப்படியே கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் வந்து இங்கே செத்து கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க, பட் கட் பண்ணால் 3 மாசத்துக்கு முன்னாடி அப்படின்னு கண்டினியூ ஆகுது படம். ஒரு சீனில் ஓல்கா வந்து ஐஃபில் டவர் கீழே நின்று பேசுவாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படின்னு சொன்னால, அந்த சீன் தான் இப்போ காட்டுறாங்க. அங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோயின் ஏதோ கொடுக்க வந்திருக்காங்க வழக்கம் போல், கொடுத்ததுக்கப்புறம் என்ன நம்ம ஓல்கா சொல்லுதுன்னா, அமெரிக்கன்ஸ் வந்து உன்னை பிடிச்சிட்டாங்க நீ அவங்களுக்காண்டி வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னோடனே நம்ம ஆனாவோட மூஞ்சே மாறுது, ஒன்றும் பண்ண வேண்டாம் நீ இப்போ பண்ணுறதை அப்படியே கண்டினியூ பண்ண, ஆனால் எக்ஸ்ட்ராவாக ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணணும், நீ வந்து அவனுங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க ஓல்கா. நம்ம ஹீரோயினுக்கு அல்லு இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நீ யார்ட்டையும் சொல்லாத அப்படின்ற மாதிரி ஓல்கா பேசி முடிக்கிறாங்க. அடுத்த சீனில் தான் வந்து நம்ம மில்லர் வந்து சொல்லியிருப்பார்ல வெசிலியை கொலை சொல்லி, அதை வந்து யார்கிட்ட சொல்கிறாங்க, நம்ம ஓல்கா கிட்ட வந்து சொல்ல வந்திருக்காங்க. ஆனால் ஒரு காரில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஓல்கா சொல்லுது, உனக்கு என்ன வேணும் இந்த உலகத்திலேயே ரொம்ப அப்படின்னு உடனே ஆனால் சொல்கிறாங்க, எனக்கு வந்து என்னோட சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு உடனே ஓல்கா சொல்லுது, நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக செய் உனக்கு சுதந்திரம் கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் போய் வெசிலியை கொள்வது எல்லாம் அங்கே நடக்கிறதெல்லாம் நடந்துட்டுருக்கும். அந்த பென்ட்ரைவில் எடுத்துகிட்டு வர சொல்லுது எல்லாமே இவங்க தான் சொல்லியிருப்பாங்க போல ஓல்கா. அதே மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு இவங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஓல்கா தான் இருக்கும். பின்னாடி வெசிலியை கொண்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆகி வெளில வரும்போது இவங்களை கூட்டிகிட்டு போகிறதே பார்த்தீங்க அப்படின்னா ஓல்கா தான் அவங்க காரில் கூட்டு போவாங்க திரும்பி அங்கேருந்து போகும்போது. அடுத்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்க்கில் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் சாகலை.
ஸோ இப்போ இவங்க சாகலை இல்லையா, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அந்த மறைஞ்ச ஏரியாவில் தான் அவங்க வீழ்ந்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே அவங்க தப்பிச்சு வேறு இடத்துக்கு போகிற மாதிரியும், அவங்க இடத்துக்கு வேறு ஒரு பொண்ணோட பாடி, அவங்கள மாதிரியே ஒரு பொண்ணோட பாடி அங்கே போட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து யார் பார்க்குறாங்க, இந்த இங்கே உட்காந்து மானிட்டர் பண்ணுறாங்கல்ல அந்த யூஎஸ் ஆளுங்க, சிஐஏ ஆளுங்களும் சரி கேஜிபி ஆளுங்க, நம்ம அலெக்ஸையும் பார்த்துட்டு இருப்பார். அதை பார்த்துட்டு இருக்க உடனே இவங்க கரெக்டாக அங்கே உள்ள வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேறு ஒரு பொண்ணோட பாடி தான் அங்கே கிடக்கும். இவங்களுக்கு தெரியாது, தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த கேமரா ஜூம் இன் ஜூம் இன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கடையில் அது பார்க்க பார்த்தீங்களா, அதனால டக்குன்னு ஒரு டெட் பாடி இருந்தால் எப்படி, அதனால் வந்து கிளியர் பண்ண ஆள் வந்துருவாங்க. நம்ம மில்லரும் இங்கே ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்கன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கரெக்டாக மூஞ்சி மூடி கூட்டின்னு போயிடுறாங்க. மில்லருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அப்படியே சோகமாக நின்றுட்டு இருக்காரு. அங்கே இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் தான் கட்டுறாங்க. அங்கே ஒரு சுரங்கம் மாதிரி இருக்க போல, அதில் குதிச்சு அப்படியே அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு மண்டையில் முடியெல்லாம் மாற்றிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்காவை தான் காட்டுறாங்க. எங்கே வந்திருக்காங்க, நம்ம வெசிலியேவோட சேருக்கு. இப்போ புரியுதா, அவங்க கிட்ட வந்து ஹீரோயின் வந்து அமெரிக்கன்ஸ் வந்து இந்த மாதிரி வெசிலியேவை கொலை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஓல்கா ஒன்றுமே சொல்லலை. ஏன்னா வெசிலியேவோட இடம் நம்பர் ஒன்னுங்கிறது இப்போ ஓல்காவுக்கு வேணும், அதுக்காண்டி அவங்க அப்படி பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த சேரை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ லேப்டாப் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா ஆனா கிட்ட இருந்து ஒரு மெயில், என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்நேரம் வந்து வெசிலியோட சேருக்கு வந்திருப்பீங்க. ஸோ எதுக்கு நான் இந்த மெயில் உங்களுக்கு அமிச்சேன் அப்படின்னா, நான் எல்லாமே பண்ணிட்டேன், ஆனால் என்னோட ஃபைலை மட்டும் இந்த கேஜிபி டேட்டா பேஸில் வந்து என்னால் டெலிட் பண்ண முடியல, என்னோட டீட்டெயில்ஸை வந்து இந்த கேஜிபி இது வந்து என்னால் அழிக்க முடியல, அதை வந்து வெசிலியை தான் பண்ணணும், இல்லை அவனுக்கு வர அடுத்து யார் அந்த சேருக்கு வராங்களோ அவங்க பண்ணணும். ஸோ நீங்கள் அதை பண்ணிருங்க அப்படின்னு சொன்னோடனே, இன்கேஸ் நீங்கள் அதை பண்ணலை, என்னை பற்றி ஏதாவது போட்டு கொடுக்கணும், என்னை பற்றி ஏதாவது செய்யணும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம காரில் பேசின கான்வர்சேஷனை நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுது. என்ன பேசின அந்த கான்வர்சேஷனில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆனா வந்து சொல்கிறாங்கல்ல ஓல்கா கிட்ட இந்த மாதிரி வெசிலியை கொல்ல சொல்லியிருக்காங்க அமெரிக்கன்ஸ் அப்படிங்கிறத. அப்போ ஓல்கா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கொன்னா கொண்டு தொலையட்டும், அவெல்லாம் தேவையில்லை, அவனுக்கு அப்புறம் யார் வருவாங்களோ அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி தனவட்டா அந்த மாதிரி பேசியிருக்கோம், நீ பேசாமல் அமெரிக்கன் சொல்கிறத செஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க நம்ம ஆனா. ஸோ நான் அதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன், ஸோ என்னோட டீட்டெயில்ஸை டெலிட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஓல்காவும் அதை ஒரு வழியாக டெலிட் பண்ணிட்டு அப்படியே அந்த லேப்டாப் பார்த்து சிரிக்கிறாங்க. இதோட இந்த படம் இங்கே முடியுது. என்ன மக்களே, இன்னைக்கு படம் எப்படி இருந்துச்சு? பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போச்சுல. ஒரு ஒரு பார்ட் ஒரு ஒரு செக்ஷன் முடியும் போதும் அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னே போயிட்டு இருந்தது. பயங்கர தரமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம், எனக்கு பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு இன்னும் போஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் என்னோட வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாய்ஸ் ஓவர் பிளானட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பை.